வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம மட்டன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் கட்லெட் செய்கிறதுக்கு நான் இருநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன துண்டா எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கடையில் கொத்துக்கறின்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க வீட்லேயும் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாம் போன்லெஸ்ஸாக இருக்கணும் எலும்பு எதுவும் இருக்கக்கூடாது இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் கட்ல செய்கிறது ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடில் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அப்புறமா இந்த மட்டன் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் மட்டன் முங்குற அளவுக்கு ஊற்றினாலே போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பெரிய குக்கரில் எடுத்திருக்கேன் அஞ்சு லிட்டர் குக்கர் நீங்கள் சின்ன குக்கரில் எடுத்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விடுங்க நான் பெரிய குக்கரில் எடுத்திருக்கனால அஞ்சு விசில் போதும் அஞ்சு விசிலும் சிம்மில் வச்சு அஞ்சு விசில் விடணும் அப்போ தான் மட்டன் பீஸ் நல்லா சாஃப்டாக வேகம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் முடிஞ்சு ஏரெல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மட்டன் நல்லாவே வெந்திருச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு பக்கமாக தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கிங் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அது கூட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இது கூட மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் வேக வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கரண்டியில் வச்சு அழுத்தும் போது அது அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வேக வச்சு எடுத்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து கெட்டி ஆகும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் உப்பு கெட்டி ஆகும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடணும் தண்ணி சொட்டு ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வேகணும் கரண்ட் இப்படி கிளறி பார்க்கும்போது தண்ணி எதுவும் மீதி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வேகணும் இந்த இங்கே பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க நல்லா ஆரட்டும் அது வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனியாக வச்சுக்கலாம் மட்டன் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நம்ம உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்துருக்கோம் உருளைக்கெழங்கு மட்டன் துண்டு எல்லாமே நல்லா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நான் ஒரு பிளேட்டில் ப்ரெட் ஸ்க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனை சின்ன சின்ன உருண்டையாக தட்டி இந்த முட்டையில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் ஸ்க்ரம்ல போட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கட்லெட்டை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் பொறிக்கும்போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா எல்லாமே நம்ம வேக வச்சு தான் தட்டி போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி மீதி இருக்கதையும் உருண்டையாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் இருநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் மட்டனில் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பீஸ் கட்லெட் வரும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பீஸ் வரும் ரொம்ப டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே அவ்வளோ மொறு மொறுப்பாக உள்ள சாஃப்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்